விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும் இருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் பெற எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான தகவல்களை விழிப்புணர்வு தகவல்களாக பதிவிட்டு கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு விழிப்புணர்வு தகவல்களாக இந்த பெண் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எப்படி நாம் சீர் செய்யலாம் என்பது குறித்த நுட்பத்தை இன்று நாம் பார்க்கலாம். பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் பெண் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் வருத்தமான சூழ்நிலையில் ஏற்படும் பொழுது நாம் அந்த குழந்தைகளை கையாளுவதற்கான எளிய நுட்பமாக நாம் வந்து ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தையினுடைய ஒரு மாத செயல்பாடு என்ன, ஒரு மாதமாக அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன என்பது குறித்து நாம் ஒரு சும்மா ஒரு சின்ன ஹின்ஸாக எழுதிக்கிட்டே வரணும். இப்படி எழுதிட்டு நமக்கு அந்த குழந்தைக்கான தீர்வு என்ன, அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க, நம்மள்கிட்ட எந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தால் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் இந்த குழந்தைக்கான பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்று. ஒருவேளை உங்களுக்கு சரியாக அது புரியவில்லை என்றால் இப்போ நம்முடைய நாம் சொல்லக்கூடிய இந்த எட்டு திசைகளுக்குரிய வாஸ்து பகுதியில் இந்த இரண்டு பகுதிகளை, அதாவது வடமேற்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதியையும் நாம் எந்த அளவிற்கு தூய்மையாக வைத்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். அப்படி இல்லை என்றால் ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு முதல்ல எழுதுனிருந்து ஒரு மூன்று நாள் கழித்து இதே மாதிரி நீங்கள் எழுதுங்க. அந்த பெண் குழந்தை கடந்த ஒரு மாதமாக உங்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார், என்ன பேசுகிறார் என்பது குறித்து எழுதுங்கள். பிறகு அதற்கான தீர்வு என்ன என்பது குறித்து யோசிக்கும் பொழுது இந்த தென்கிழக்கு பகுதியும் வடமேற்கு பகுதியும் சுத்தமாக வைத்துவிட்டு அந்த பகுதியில் உள்ள பொருள்கள் ஏதேனும் பெரிய பொருள்கள் இருந்தால் அதை நகட்டி வேறு பகுதியில் வச்சுட்டு ஒரு மூன்று நாள் கழித்து கவனித்து நீங்களே பார்த்தால் உங்களுடைய மனதிற்கே அது தெளிவான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதை பார்ப்பீர்கள். இது எல்லாமே நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயம். என்கிட்ட வரக்கூடிய கிளையண்ட்டுக்கு சொல்லி அவங்க அது மாதிரி பண்ணதோட விளைவாக அதில் ஏற்பட்ட தீர்வுகளைத்தான் இன்றைக்கு நான் உங்களுடன் பதிவாக வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த பெண் குழந்தைகளால் உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்கு இந்த இரண்டு திசைகளும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்ப்பீர்கள். தென்கிழக்கு திசையும் வடமேற்கு திசையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்தில் ஏதாவது கனமான பொருள்களோ அல்லது வேறு எந்த விதமான பொருள் இருந்தாவோ அந்த பொருளை வேறு திசையில் நகட்டிவிட்டு நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனையில் ஒரு சிறப்பான செயல்பாடுகள் வரும். தெளிந்த முடிவுகளை எடுத்து உங்களுடைய குழந்தையை சரியான வழிகாட்டுவதற்கு இது ஒரு நுட்பமாக அமையும். ஏனென்றால் முதலில் நாம் மனதை பயன்படுத்துகிறோம், பிறகு நம்முடைய ஆற்றலை அறிவை பயன்படுத்துகிறோம், பிறகு இந்த பிரபஞ்ச ஆற்றல் என்று சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட பகுதிகளை நாம் தூய்மை செய்துவிட்டு சிந்திக்கும் பொழுது அதற்கான தீர்வுகள் நம் மூலமாகவோ அல்லது அந்த குழந்தை மூலமாகவோ வருவதை பார்க்க முடியும் என்ற தகவலை பதிவிட்டு இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் உள்ள இறையர்களை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையும். நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமி பயிற்சி வகுப்பில் மகத்தான மந்திரங்கள் என்ற பயிற்சி வகுப்பும் அன்பின் வழி வெற்றி என்ற பயிற்சி வகுப்பும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோ அல்லது எம்பரர் இமயம் அகாடமியில் கிறிஸ்டல்களை பயன்படுத்தி தீர்வு, இந்த மலர் தீர்வுகள், இந்த சுவிட்ச்வேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி நம்முடைய மனக்கட்டளைகளை பயன்படுத்தி எப்படி மகத்தான மாற்றங்களை பெறலாம், நம்முடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவரலாம் என்ற அரிய நுட்பம் குறித்து ஆலோசனை வழங்கப்படுகிறது. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது, தீர்வில்லாத பிரச்சனையே கிடையாது. நாம் அணுக வேண்டிய முறைதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ற தகவலை பதிவிட்டு உங்கள் அனைவருக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும், மகத்தான மாற்றங்கள் துவங்கட்டும், இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்புகொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.